இன்றைய தலைப்பு பரதன் சரணாகதி. ஸ்ரீமத் ராமாயணம் சரணாகதி சாஸ்திரம் என்று ஆச்சாரியர்களால் கொண்டாடப்படுகிறது. சரணாகதி என்றால் என்ன? சரணாகதி, தரன்யாசம், ஆத்மசமர்ப்பணம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இவைகளை பற்றி நாம் தெளிவு பெற வேண்டும். முதலில் சரணாகதி என்ன என்பதை தெரிவோம். எம்பெருமான் இடத்திலே இந்த ஜீவா போய் நின்று சன்னதியிலே பிரார்த்திக்கிறார், அகமஸ்மி அவராதானாம் ஆலயகா. எம்பெருமானை, இந்த உலகத்தில் என்னென்ன தவறுகள் உண்டோ அத்தனை தவறுகளுக்கும் நிலையமாய் இருப்பவன் நான், எனக்கே தெரிகிறது இவைகள் தவறு என்று. அந்த தவறுகளிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறேன். யாரிடம் சென்று அடைந்தால் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று எண்ணிய பொழுது, உன்னை விட்டால் வேறு கதி இல்லை என்று முடிவு செய்வேன். உன்னை பற்றுவதற்கு உபாயம் என்ன என்று சிந்தித்த பொழுது, நீதான் உபாயமாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆக எம்பெருமானை, அபராதங்களின் தலைவனாயிருக்கின்ற நான் உன்னை உபாயமாக நீயே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு உபாயம் நீதான் என்று நீயே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் பிரார்த்திக்கவும் முடியாது. உபாய பூதோ பவா, உபாயமாக இரு என்று பிரார்த்திப்பதுதான் சரணாகதி. எப்பொழுது எம்பெருமானை சரணாகதி பண்ணுகிறோமோ அப்பொழுதே நமக்கு எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விடிவு நிச்சயமாக கிடைக்கும். இந்த சரணாகதியை வலியுறுத்துவதுதான் ராமசரித்திரம். பாலகாண்டத்தில் தேவர்கள் எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணுகிறார்கள். அவர் ஏன் சரணாகதி பண்ணினார்கள்? அவர்களுக்கு பிராண பயம் கிடையாது, அமிர்தம் சாப்பிட்டவர்கள். ஆகவே அவர்களுக்கு இறப்பு கிடையாது. அப்படி இருக்க அவர்கள் ஏன் வருத்தப்பட்டார்கள், ஏன் சரணாகதி பண்ணினார்கள் என்று கேள்வியை எழுப்ப வேண்டும். ராவணன் முதலானவர்கள் போரிலே அவர்களை அடித்தார்கள். தங்கள் சரீரத்திலே விழுகின்ற அடியினாலே நோவுபட்டவர்களாகி அந்த நோவு தாங்காமல் எம்பெருமானிடம் முறையிடுகிறார்கள். ஆக உடலிலே வருத்தம் ஏற்படும் பொழுது எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணுகிறோம். என்னை நானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலை உள்ள பொழுது, பகவானே நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று சரணாகதி பண்ணுகிறோம். அந்த நிலையில் தேவர்கள் சரணாகதி பண்ணினார்கள். அயோத்தியா காண்டத்திலே வருகின்ற சரணாகதி பரதனுடைய சரணாகதி. பரதன் ஏன் சரணாகதி பண்ணினான்? சரணாகதி பண்ணினானா, பண்ணினான் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா, ஏன் பண்ணினான் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்க வேண்டும். ராமனை நாட்டிற்கு அழைத்து வந்து பத்திரம் செய்து வைக்கப் போகிறேன் என்று கிளம்பினான் என்று சொல்லி அதுதான் சரணாகதி என்று பலர் சொல்லுகிறார்கள். அது சரணாகதி அல்ல. தனக்கு உரிமை இல்லாத ஒன்றை உரிமை உள்ள உறவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் முடிவு அது. ஆகவே அங்கே சரணாகதிக்கு இடம் இல்லை. சரி, உடலிலே நோய் அலைகளாலே சரணாகதி பண்ணினார் என்று சொன்னால், அவனுக்கு சரீரத்திலே நோய் இருப்பதாக எங்கள் சரித்திரம் இல்லை. அவன் ஏன் சரணாகதி பண்ணினான்? அவன் எண்ணம் ஒன்னே ஒன்றுதான். அது என்னன்னால், தாய் சொன்னபடி சதவீதம் வரம் கொடுத்தபடி தான் அரசனாக இருந்தால் தான் சுதந்திரன் என்ற எண்ணம் வந்துவிடும். இந்த ஆத்மாவிற்கு தான் சுதந்திரன் என்ற எண்ணம் வந்தால் அதைவிட துன்பம் வேறு எதுவும் இல்லை. ஆத்மாவுக்கு ஹானி என்று சொல்வார்கள் வடமொழியிலே. எது துன்பம்?
தான் சுதந்திரன், தான் சுதந்திரன் என்ற எண்ணம் வந்துவிட்டால் நிச்சயமான தொல்லை வரும். ஆகவே அரசன் என்று சொன்னால் சுதந்திரன் என்ற எண்ணம் வந்துவிடுமே என்று பயந்தான். தான் சுதந்திரன் இல்லை, தான் ராமனுக்கு அடியவன், ராமன் இட்ட வழக்கால் இருப்பவன் என்பதை மற்றவர்களுக்கு புதிய வைக்க வேண்டும் என்று விரும்பினான். எனவே பாரதந்திரியம் போய்விடப் போகிறதே என்று சரணாகதி பண்ணினான். பாரதந்திரியம் என்று சொன்னால் வலிமை மிக்க ஒருவரிடம் தான் அண்டி இருப்பது. ஆகவே பாரதந்திரியம் போய்விடப் போகிறது என்று அஞ்சு சரணாகதி பண்ணினான். சுவாமி தேசிகன் ஒரு அருமையான பாசுரத்திலே நம் ஆத்மாவை எப்படி ஒப்படைப்பது என்பது பொழுது முதலில் இறந்து விட்டுவிட வேண்டும். இந்த உலகிலே இருக்கின்ற அத்தனை அர்த்தங்களுக்கும் காரணம் இரண்டே இரண்டு வார்த்தைகள் தான். ஒன்று நான் என்ற எண்ணம், மற்றொன்று என்னுடையது என்ற எண்ணம். இந்த இரண்டையும் விட்டுவிட வேண்டும். நம் அம்ம எம்பெருமான சேவிக்கும் போது நமகா என்று சொல்லுகிறோமே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எம்பெருமானே, இங்கே நான் அனுபவிக்கின்ற எதுவும் நம் அம என்னுடையது அல்ல, நான் அனுபவிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி இருக்கிறாய், எனவே நான் அனுபவிக்கிறேன், என்னுடையது அல்ல. அதுக்கு அருமையா ஒரு ஸ்லோகம் எழுதினார். இரண்டு எழுத்துக்களை உள்ள ஒரு வார்த்தை, மூன்று எழுத்துக்களை உள்ள ஒரு வார்த்தை, இரண்டு எழுத்துக்களை உள்ள வார்த்தை தொல்லைக்கு ஆதாரம், மூன்று எழுத்துக்களை உள்ள ஒரு வார்த்தை நன்மைக்கு ஆதாரம். மமா என்னுடையது என்ற மா மா என்ற இரண்டு எழுத்துக்கள், மமா என்பது இருக்கிறதே அது தொல்லைக்கு காரணம். ந மம என்னுடையது இல்லை, யான் எனது என்பது ஒன்று இல்லை. என் செய்வது அவனை அல்லால் ஆனது அறிந்திடும் தன் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த தான் என்னை நல்கி நடத்துகின்றான் தன் அருள் வழியே. நான் உன்னை வீடு செய்கவன் என்ற நம் திரு நாரணனே, சுவாமி தேசிகனுடைய ஆச்சரியமான ஒரு பாசுரம். நான் எனது என்பது ஒன்று இல்லை, எல்லாம் அவனுடையது. அவனது அடியார்களுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றியிருக்கிறான், அதற்காகவே ஞானத்தை கொடுத்திருக்கிறானே தவிர என்னுடையது என்று எதுவுமே இல்லை. ஆக சரணாகதி என்பது நான் என்ற எண்ணம் போக வேண்டும், நான் இல்லை, என்னுடையது இல்லை. இப்போ பரதாரன் என்ன பண்ணுகிறான், அயோத்தி என்னுடையது என்று சொன்னார்கள் இல்லை, மன்னன் நான் என்று சொன்னார்கள் இல்லை, நான் என்றைக்கும் ராவனுக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறவன் என்று உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று விரும்பினான். எனவே பரதனுடைய சரணாகதி பாரதந்திரியம் போய்விடப் போகிறதே என்று சரணாகதி பண்ணினான். ஆரண்யகாண்டத்திலே முனிவர்கள் எல்லாம் சரணாகதி பண்ணுகிறார்கள், அவர்கள் தபசுகள். காட்டிலே இருக்கின்ற கனிகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்டு தவம் செய்பவர்கள், அவர்கள் ஏன் சரணாகதி பண்ணினார்கள்? அவர்களுக்கு சரீரத்தை பற்றி கவலை இல்லை, அவர்கள் ஆத்மாவை எம்பெருமாக்க ஒப்படைத்திருக்கிறார்கள், கவலை இல்லை. பின்னே ஏன் சரணாகதி பண்ணினார்கள்? நித்திய கர்மானுஷ்டானம் போய்விடப் போகிறது என்று பயந்து சரணாகதி பண்ணினார்கள். இந்த அறக்கர்கள் கொடுக்கின்ற தொல்லையினால் நித்திய கர்மானுஷ்டானங்களை சரியாக செய்ய முடியவில்லையே, வேதம் ஓத முடியவில்லையே, வேதத்தில் சொல்லியிருக்கவே நடக்க முடியவில்லையே என்று வேதனைப்பட்டு தங்களுடைய நித்திய கர்ம அனுஷ்டானம் போய்விடப் போகிறதே என்று பயந்துதான் சரணாகதி பண்ணினார்கள். அதனால்தான் அங்கே ராமன் ஒரு அருமையான ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். அதனால பார்க்கப்படும், உங்களுக்காக நான் பிராணனை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன். இது ராமன் சொன்ன வார்த்தை, அபியகம் ஜீவிதம் யஹ்யா, என்னுடைய பிராணனை கூட கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆக நித்திய கர்ம அனுஷ்டானங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு பகவான் சர்வதா அனுகிரகம் பண்ணுகிறான்
எனவே முனிவர்கள் நித்திய கர்ம அனுஷ்டானம் போய்விட போகிறது என்று பயந்து சரணாகதி பண்ணினார்கள். கிஷ்கிந்தா கண்டத்திலே ஒரு சரணாகதி, சுக்ரீவன் எம்பெருமானை சரணாகதி சரணமடைகிறான். காரணம் என்ன தெரியுமா? தான் தன் மனைவியை மீண்டும் பெற வேண்டும், நாட்டை மீண்டும் பெற வேண்டும் என்று இழந்த செல்வத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவன் சரணாகதி பண்ணுகிறான். நாம் எல்லாம் அங்குதான் நிற்கிறோம். நமக்கு என்ன வேண்டுமோ அதை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சரணாகதி பண்ணுகிறோம். வாஸ்தவமாக சொல்லும் பொழுது எனக்கு மோட்சம் வேண்டும் என்று யாரும் நாம் யாரும் வாயகிறந்து கேட்பதில்லை. மிகப்பெரிய ஞானிகள் கூட, காரணம் என்ன, அவர்களுக்கு உலகத்திலே பற்று இருக்கின்ற வரையில் உலக வாழ்க்கை தான் பெரியவர்கள் இரண்டு யாத்திரை என்று சொன்னார்கள். சரீர யாத்திரை வேறு, ஆத்ம யாத்திரை வேறு. சரீர யாத்திரை நமது கர்மாவை அனுபவிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட சரீரம், அது கர்மாவுக்கு ஆதீனமானது. ஆத்ம யாத்திரை பகவானுடைய அதீனத்தில் உள்ளது. நீ இட்ட வழக்கா இருப்பவன் நான். நீ போக சொன்னால் போகிறேன், நீ பேச சொன்னால் பேசுகிறேன், நீ செய்ய சொன்னால் செய்கிறேன், நானாகவே எதையும் செய்ய முடியாது என்ற நிலையிலே இருப்பதுதான் உயர்ந்த நிலை. அந்த நிலையில் இவன் சுயநலத்திற்காக, தனக்கு நாடு வேண்டும் என்பதற்காக, தன் மனைவியை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக பலனை கருதி சரணாகதி பண்ணியிருக்கிறான். பலனை கருதி பண்ணினாலும் பரவாயில்லை, சரணாகதி பண்ணியிருக்கிறானே என்று அவனுக்கு ராவன் சகாயம் செய்திருக்கிறான். யுத்த காண்டத்திலே, சுந்தரகாண்டத்திலே ஒரு சரணாகதி வருகிறது, மிகப்பெரிய சரணாகதி. ஜெயந்தன் என்று தேவேந்திரன் மகன் பிராட்டியனிடத்திலே அவதாரப்பட்ட பொழுது எம்பெருமான் அந்த ஜெயந்தனை அழிக்க வேண்டும் என்று பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ண அது அந்த காகத்தை துரத்தி கொண்டு ஓட பத்து முதலாம் அவற்றில் பதியனுக்கு கூடாமல் எத்திரையும் உழன்று ஓடி இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரில் முக்கியமான கச்சிதனில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே என்று சுவாமி சாதித்தபடி சக்கரவர்த்தி திருமகனிடத்திலேயே வந்து விழுந்து சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை என்று சொல்லப்படுது. பக்கத்திலே பிராட்டி இருந்த காரணத்தினாலே உயிரை பறிக்க வேண்டிய அந்த அஸ்திரமானது உயிரை பறிக்காமல் காகம் அளித்த கண்ணை மாத்திரம் பறித்துக் கொண்டு போனது என்ற செய்தி வருகிறது. யுத்தகாண்டத்திலே விபீஷ சரணாகதி வருகிறது. ஆக ஸ்ரீமத் ராமாயணம் சரணாகதியின் சாரம், பரதாழ்வான் சரணாகதி, தான் சுதந்திரன் இல்லை பாரதந்திரன், எம்பெருமானை ராமனிடத்திலேயே எல்லாவற்றையும் ஒப்படைத்திருப்பவன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று, நாம் சுதந்திரர்கள் இல்லை, ஆத்மா சுதந்திரன் இல்லை, அவத்தான் பகவானுடைய ஆகியபடித்தான் நடக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியவர்கள் பரதாய பரம் நமோஸ்து சரணாகதியிலே முக்கியமான பகுதியை உலகத்திற்கு எடுத்து சொன்னவன். அது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமான் இட்ட வழக்காய் இருப்பது என்ற நிலையிலே அவனது பாதுகையை எழுதலை பண்ணி கொண்டு வரப்போகிறான், பாதுகைக்கு ஆராதனம் பண்ண போகிறான். இவைகளையெல்லாம் முன்னோக்கிதான் பெரியவர்கள் பரதருடைய சரணாகதியை ஏற்றமுள்ள ஒரு சரணாகதி என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சரணாகதியை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இதற்கு முன்பு பரதாழ்வார் வந்த நிலையை சொன்னோம். பரதாழ்வான் ராமனை சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வருகிறான். ராமனை பார்த்த உடனே இரண்டு கேள்விகள் கேட்க வேண்டும். அண்ணா, தர்மத்தை மறந்திருக்கிறாயே, நியாயமா? பெரியவன் நீ இருக்கும் பொழுது இளையவன் நான் அரசனாவது முறையல்ல, என்ற அறத்தை மீறி இருக்கிறாயே, இது நியாயமா? போகட்டும், எனக்கு முடிய என்று சொன்னவனே, எனக்கு அரசு என்று சொன்ன உடனே நீ என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அவனை கேட்க வேண்டும் என்று என்னை கேட்க வேண்டும் என்று சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா? என்னை கேட்காமலேயே நீ கரையாற்றி இருக்கிறாயே, என்னிடத்திலே உனக்கு அருள் இல்லையா? உன் அருளுக்கு நான் பாத்திரமாகவில்லையா? அருளை நீத்தனை. அது மட்டுமல்ல, நீ துறந்தனை முறைமையை, அரச முறைமையை மீறி இருக்கிறாய் என்றெல்லாம் கேட்க வேண்டும் என்று எண்ணி வருகிறான். ஆனால் ராமனை பார்த்த உடனேயே என்ன கேட்க வந்தானோ அதை மறந்து விடுகிறான். மறந்தனன் மலரடி வந்து விழுந்தனன், எல்லாவற்றையும் மறந்தான். ராமனது திருமுக மண்டலத்தை
ராமனது திரு தோற்றத்தை பார்த்த உடனேயே இவரையாவது நாமாவது கேள்வி கேட்பதாவது என்று மனம் துடுக்கிட ராமன் பாதங்களிலே விழுந்தான். பரதாதவான் எப்படி இருந்தான் என்று எழுதுகிறான் கம்பன். உடல் இழைத்து போயிருந்ததாம். ராமன் 12 வருடங்களுக்கு முன்னால் திருமணமான கையோடு பரதனை பார்த்திருக்கிறான். அதற்கப்புறம் இப்பொழுதுதான் பார்க்கிறான், உடல் இழைத்து இருக்கிறதோ என்று புரிந்து கொள்கிறான். உடல் ஏன் இழைத்தது ஒரு கேள்வி யாரையும் கேட்டேன். மனிதர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் சொல்லுகிறோம். எனக்கு 5 நாட்களாக புரியவில்லை, நோய் எது நொடி எது? நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம், நோய் எது நொடி எது என்று பலரிடம் கேட்டேன். 2-3 தான். அதன் பிறகு ஆய்வு செய்து நோய் என்பது சரீரத்துக்கு வருவது, நொடி என்பது மனதிற்கு வருவது. ஒரு மனதிலே அடி வாங்கி விடுவானே ஆனால் நொடித்து போய் விடுகிறான் என்று சொல்லுகிறோம். எனவே பரதாழ்வார் நொடித்து போயிருந்தான் என்பதை காட்டுவதற்காக ஒடுங்கினன் உயிர் இருக்கிறது என்று அவன் மூச்சு விடுவதிலே தெரிகிறது தவிர உடல் இழைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த திருவுருவத்தை பார்த்து எம்பெருமான் கண்ணன் பொண்டரேக பொழி புனல் அவன் சதா மண்டலம் நிறைந்து போய் ராமன் கண்களிலே கண்ணீர். அந்த கண்ணீர் பரதாழ்வாருடைய தலையிலே விழுந்து அவனுடைய தலையிலே இருக்கின்ற சரையெல்லாம் நனைந்து வழிந்து ஓடுகிறதாம். அன்பு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை யாரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. சக்கரவர்த்தி திருமகன் பரதாழ்வான் தெரிந்து கொண்டிருந்த அன்பு அத்தனையும் கண்ணீர் ஆகியது. இங்கே ஒரு நிகழ்ச்சியை சொல்ல விரும்புகிறோம். ஒரு ராம பக்தன், தினமும் ராமநாமத்தையே சொல்லிக் கொண்டிருப்பவன், சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனும சமேத ராமச்சந்திர பரம் பிரம்மனே நமகா என்று சொல்லிக் கொண்டிருப்பவன், எப்படி பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருந்தான். சக்கரவர்த்தி திருமகன் பார்த்தான், 30 வருடமாக இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறானே, நாம் எதிரே போய் நின்று காட்சி கொடுத்தால் என்ன என்று அவனுக்கு திருவுள்ளம். சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனும சமேதா எதிரே வந்து நிற்கிறான். எவன் தினமும் எம்பெருமான் நாமத்தை சொல்லிக் கொண்டுதானோ அவன் பார்க்கிறான் ரமணியும் அறியாமல் கண்களிலே நீர் திளம்புகிறது, அந்த நீர் திரையிடுகிறது. எதிரே இருந்த ராமன் தெரியவில்லை. அப்போது அவன் கதறுகிறான், நீ உயர்ந்தவன், உன்னை காட்ட வேண்டும் என்று விரும்பி இருக்கிறாய், ஆனால் நான் செய்த பாபங்கள் எல்லாம் கண்ணீராக மாறி இப்பொழுது திரை போட்டிருக்கிறது, உன்னை காண முடியவில்லையே என்று. இப்ப எம்பெருமானுடைய அந்த பார்வை இருக்கிறதே, அது இந்த ஜீவன் வருத்தப்படுகிறதே என்று மிகவும் வருத்தப்படுகிறான். ஆழ்வார் சொன்னார், அவனுடைய வருத்தம் தீர வேண்டும், அதற்காக சரணாகதி பண்ணு, துயராறு சுடாரடி தொழுகிறான் மனனே. அவன் எப்படி வருத்தப்படுகிறான் தெரியுமா? 2 குழந்தைகள் ஒரு தகப்பனா இருக்கு, ஒரு குழந்தை எல்லாம் தகப்பனாரே என்று அவரையே அண்டி இருப்பவன், மற்றொரு குழந்தை அப்பாவாவது அம்மாவாவது உலகம் பெரியது உலக இன்பம் பெரியது என்று வெளியிலே சென்று சேரக்கூடாத இடத்திலெல்லாம் சேர்ந்து அல்லல் பட்டு தொல்லைப்படுகிறது. தகப்பனார் நினைக்கிறார், வீட்டிலேயே தன் பக்கத்திலே இருக்கின்ற மகனை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை, வெளியிலே சென்றிருக்கின்ற மகனை பற்றி கவலைப்படுகிறார். இவர் எங்கே சாப்பிட்டானோ எங்கே உறங்கினானோ என்று வெளியிலே சென்ற மகனை பற்றி கவலைப்படுகிறான். அதுபோல எம்பெருமான் நித்திய சூரியனெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வைகுண்டம் இருக்கிறதே, அதை அனுபவிக்க வேண்டிய பேறு இருந்தும் அனுபவிக்காமல் இவன் எங்கு போயிருக்கிறானே, அதை அனுபவிக்காமல் இருக்கிறோம் என்ற எண்ணமும் இல்லாமல், அந்த பேட்டினை இழந்து விட்டோம் என்ற எண்ணமும் இல்லாமல் இப்படி அலைந்து கொண்டிருக்கின்றானே என்று சம்சாரத்திலே அலைகின்ற ஜீவன்களை பார்த்து எம்பெருமான் பரிதாபப்படுகிறான், வேதனைப்படுகிறான். இந்த ஜீவனை எப்படியாவது ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். இந்த ஜீவன் தன்னை விட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆக எம்பெருமான் இந்த ஜீவனத்திலே காட்டுகின்ற பரிவு இருக்கிறதே, நம் தொல்லையை பார்த்து அவன்தான் அழுகிறான், இப்படி கஷ்டப்படுகிறானே சுகப்பட வேண்டியவன் என்று அந்த நிலையிலே எம்பெருமான் ராமன் பரதாழ்வாரை பார்த்து கண்ணீர் சிந்தினான். பரதாழ்வான் ஒருவாறு தேடி எம்பெருமான் ராமன் பரதாழ்வானை கேட்கிறான், அப்பா நீ இப்படி இழைத்து போய் மனம் முருந்து வந்திருக்கிறாயே,
தகப்பனார் சுகமாக இருக்கிறாரா என்று ராமன் வினவினான். அரியவன் உரை செய்ய ராமன் சொன்னவுடனே பரதன், ஐயா, நின் பெரியவனும் பிணியினார், நீ பிரிந்து வந்துவிட்டீர். மோது பிரிவு என்பது தயவர்களுக்கு நோயாக வந்தது. நோய் வந்தால் மருந்தல்லவா பொறுக்க வேண்டும்? இல்லை, என்னை பெற்ற கரியவள் வரமெனும் காலன் நோய் வந்த உடனே என் தாயாகிய கைகையை பெற்ற வரம் இருக்கவே அது யமனாக வந்தது. எனவே நோய் வந்த உடனேயே யமனும் உடன் வந்து விட்டான். தயரதன் உரிய மெய் நிறுவி அவனுக்கே உரியதான சத்தியத்தை காப்பாற்றி உம்பரான் சிதலோகத்துக்கு சென்றிருக்கிறான் என்று கம்பன் தான் எழுத முடியும். உம்பரான் சிதலோகத்துக்கு சென்றிருக்கிறான் என்று ராமன் கபறுகிறான். தயரதன் இறந்துபட்டான் என்ற செய்தி கேட்ட உடனே ராமன் அழுகிறான். சக்ஷா சர்வேஸ்வரராயிற்றே, இவன் அழலாமா என்ற கேள்வியை எழுப்பினார்கள். ராமன் ஏதோ அழுதான் தெரியுமா? தசரதன் என்னும் அந்த சத்தியத்தின் கீழ் தர்மம் என்னும் ராமன் வாழ்ந்திருக்கிறான். சத்தியம் போய்விட்டதே என்று தர்மம் அழுகிறது. தயரதன் போய்விட்டார் என்று ராமன் சொல்வது சரியல்ல. ஐயோ, சத்தியம் போய்விட்டதே, சத்தியத்திற்கு ஒரு ஆயிரம் தயரதன் போய்விட்டானே என்று தர்மத்தின் வடிவமான ராமன் அதுதான். நந்தா விளக்கனைய நாயகனே, கோயில்களிலே இருக்கிற ஒரு விளக்கு, அதற்கு அணையா விளக்கு என்று பெயர், தூங்கா விளக்கு என்று சொல்லுவார்கள். அந்த விளக்கு போல் உலகிலே தர்மத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தவனே நான் இறத்தோர் தந்தாய். உலகத்துக்கு தந்தையா இருந்தவன் நீ. தனி அறத்தின் தாயில் தர்மம் இல்ல, தனி அறம். ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி, மனுஸ்மிருதி எப்படி சொல்லியதோ அப்படி, மாநிலம் காவலனாவான், மண்ணுயிர் காக்கும் காலை, தான் அதனுக்கு இடையோறு, தன்னால் தன் பரிஜனத்தால், ஊனமிகு பாகிரத்தால், கல்வரால் திருடம் கல்வரால், உயிர்கள் தம்மால், ஆனபயம் ஐந்தும் தீர்த்து அறம் காப்பான் அல்லனோ என்று மனநிலையின்படி தாயாயிருந்திருக்கிறாய். தயாண்டே, தயை இருக்கிறதே, அதற்கு விளக்கலம் நீ என்றாய். இவர் வேந்தது ஏறு போர் அரசர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் உண்மை பார்த்து உடனே சிம்மத்தை பார்த்த போது பயப்படுவார்கள். அப்படிப்பட்ட இறந்தனையே, நீயும் கூடவா இறந்து பெற்றாய்? அந்தோ இனி வாய்மைக்கு யார் உணரும்? சத்தியத்திற்கு இனி உலகத்திலே யாரை காட்டப் போகிறோம்? சத்தியம் என்று சொன்னால் உண்மைத்தானே சொல்ல வேண்டும். வாய்மைக்கு யார் உணர்? வாய்மைக்கு யார் இருக்கிறார்கள் என்று தர்மம் வருது. தேனடைந்த சோலை திருநாடு கைவிட்டு காணடைந்தேன், மலர்கள் நிறைந்த சோலைகளை உடைய அழகான அயோத்தியை விட்டு நான் காட்டிற்கு வந்து அடைந்தேன் என்று கேள்விப்பட்டு தெரியாது, அதை தாங்கிக் கொள்ளும் உள்ளம் இல்லாது காவலா, உலக மக்களை எல்லாம் காப்பாற்றிய நீ, அறத்தை காப்பாற்றிய நீ, சத்தியத்தை காப்பாற்றிய நீ, என்னுடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன்னை காப்பாற்றிக் கொள்ளாமல் விட்டு விட்டாயே, இது என்ன அநியாயம்? மற்றவர்களிடம் காப்பாற்றி இருக்கிறாயே காவலா, நீ வானுடைந்தாய், நீ பித்ருலோகத்துக்கு சென்றிருக்கிறாய், இன்னும் இருந்தேன். சோகம் இருக்க ரொம்ப கொடியது, இன்னும் இருந்தேன், உனது பிழையை தாங்கிக் கொண்டு இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேனே, வாழ்வு உகந்தே இருந்தேன், இன்னும் வாழ வேண்டும் என்று இருக்கிறேனே, ஊனடைந்த ரெவ்வர் வரி நினம் நிறைந்த ஆயுதங்களை உடைய எதிரிகளை அவள் உயிரை கவர்ந்த ஆற்றல் உள்ள தயர்வதை இறந்துபட்டாயா என்று ராமன் கதறினான். அதன் பிறகு தயர்தலுக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடனை எல்லாம் செய்தான். இந்த நீர்க்கடன் என்பதோ தாயாதிகள் பங்காளிகள் நீர் கையிலே வைத்துக் கொண்டு தானம் பண்ணுவது. ஏத்தது தே ராஜசாதூலா விமரம் தோயம் அக்ஷயம், குற்றமே சொல்ல முடியாத நீர் இந்த தீர்த்தம் இருக்கிறதே, இந்த தீர்த்தம் உமக்காகவே, இந்த தீர்த்தத்தை இப்பொழுது நான் உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஏத்தது திலோதகம் ததாமி என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி ராமன் தயரதனை நினைத்து நீர்க்கடன் செய்தான்.
அதன் பிறகு தேர்தலுக்கு பண்ண வேண்டிய அந்த சடங்குகளை எல்லாம் மந்திர முறைப்படி செய்து நாம் சப்பிண்டீகரணம் என்று சொல்கிறோமே, அதுபோல அங்கே ராமன் தன்னுடைய தகப்பனாருக்கு எல்லா கிரியைகளையும் வேத முறைப்படி வசிஷ்டம் செய்து வைக்க செய்தான். சாப்தம் என்ற ஒன்றை பற்றி சொல்ல வேண்டும் என்றிருக்கிறோம், அது நாளைய தினம் சொல்வதாக இருக்கிறோம். இளம்பும்ச மகாராஜா, இந்த பிண்டதானம் பண்றது என்ற ஒரு வழக்கம் உண்டு. தான் என்ன சாப்பிடுகிறானோ அதைத்தான் பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆகவேதான் தான் எதை அதிகமாக விரும்புகிறானோ அதை பித்திருக்கள் நினைவு தனக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக கயையிலே சாப்பிடம் பண்ணும் பொழுது உமக்கு எது அதிக விருப்பமோ அதை விட்டுவிட வேண்டும் என்று அங்கே இருக்கிற ஆச்சாரியன் சொல்ல, நாம் எது மிக விருப்பமோ அதை விட்டுவிடுகிறோம். காரணம் என்ன? அது நமது மூத்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு என்று. எனவே இது உனக்கு நான் என்ன சாப்பிடுகிறேனோ அதை பிண்டமாக கொடுக்கிறேன். எதன்னம் பொருள்களோ அஸ்னாதி, புருஷன் இந்த ஆத்மா சரீரத்தில் இருக்கானே அவன் எந்த அன்னத்தினாலே இந்த சரீரத்திலே இருக்க முடிகிறதோ, இந்த சரீரத்தில் அவன் இருக்கான், அதுக்காக சரீரத்தை காப்பாற்றணும், அதுக்காக அன்னம் சாப்பிடணும். அந்த அன்னத்தை தது அன்னம் அதை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி எந்த பிரதானம் பண்ணி முறையை தீர்த்தா மாறி சற்று ஓய்வெடுத்த பிறகு எந்நிமித்தம் இதம் தேசம் கிருஷ்ணாஜின ஜதாதரா சித்வா ராஜ்யம் பிரவிஷ்டம் தத்தர்வம் பக்தவர்களது பரதா, நீ தவக்கோணத்திலே காட்டிற்கு வந்திருக்கிறாரே, எந்த எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கிறாய், என்ன என்ன நிமித்தம், ஏன் இங்கே வந்திருக்கிறாய், ராஜ்யம் உன்னுடைய வகித்வா ராஜ்யம் அரச பொறுப்பை விட்டு விட்டு இங்கே வந்திருக்கிறாயே, ஏன் வந்தாய் என்று ராமன் கேட்கிறான். இந்த இடத்திலே வால்மீகி ராமாயணத்திலே ஒரு சர்க்கம் இருக்கிறது, அதாவது கட்சி சர்க்கம் என்று பெயர். இந்த கட்சி சர்க்கம் என்ற சர்க்கத்திலே ஏறக்குறைய 100 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இந்த 100 ஸ்லோகங்களும் அரசு எப்படி அமைய வேண்டும், நிர்வாகம் எப்படி அமைய வேண்டும் என்பதை மிக மிக தெளிவாக கூறுகின்றன. இந்த 100 ஸ்லோகங்களையும் எழுதி அவற்றுக்கு அர்த்தம் எழுதி புத்தகமாக போட வேண்டும் என உறுதி செய்திருக்கிறேன். அரசு எப்படி அமைய வேண்டும், அந்த 100 ஸ்லோகத்தையும் சொல்லி அதற்கு அர்த்தம் சொல்லுவதற்கு இப்ப அவகாசம் இல்லை, இது நூலாக வந்த பிறகு பார்க்கலாம். இங்கே ராவன் அரசை விட்டு நாட்டை விட்டு காட்டுக்கு வந்திருக்கிறான், பரதாபவனும் அரசு வேண்டாம் என்று வந்திருக்கிறான். இப்பொழுது அரசை பற்றி ராமன் பேசி இருக்கிறானே, என்ன காரணம்? நாட்டை ஆளுகின்ற பொறுப்புள்ளவர்கள் பொறுப்பை விட்டுவிடக் கூடாது, நீ பொறுப்பை தொடர்ந்து காட்டிற்கு வந்தது தவறு என்று பரதன் புரிந்து கொள்ள வேண்டும். அரச பொறுப்பு என்பது எவ்வளவு பெரிய பொறுப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 100 ஸ்லோகங்களை வால்மீகி எழுதியிருக்கிறார். அதன் பிறகு வரதன் சொன்னான், வரதன் தொஞ்சினான், தகப்பனார் இறந்துபட்டார், வையம் ஆனையால் சரதம் நின்னது, இந்த நாடு உன்னுடையது, எனவே நீ வந்து அரசாள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். உடனே ராமன் சொன்னான், அப்பா தர்மம் என்ற ஒன்று இருக்கிறது, அந்த தர்மத்தின் அடிப்படையிலே நான் காட்டிலே இருக்க வேண்டும் என்று இருக்கிறது, என்னை காட்டிற்கு அனுப்பியது வேறு எதுவும் இல்லை, நபஸ்திகி பித்ருவசநாத்து, தகப்பனாருடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் காட்டிற்கு வந்திருக்கிறேன், எனவே பரதா நீ திரும்பி சென்று நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னான். உடனே பரதா என்ன சொன்னான் அப்புறம் பார்க்கப்படும்.